ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் மீஷோவில் செப்பல் ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸை வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. வாங்க பார்க்கலாம், வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன ஒரு பைப் மாதிரி இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம பாருங்கள், இது மாதிரி இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ஸ்டாண்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இது மாதிரி 8 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ மாட்டுறதுக்கு சின்ன சின்ன ஹோல் அதில் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ அதில் செட் பண்ணலாம். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேப்பர் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இது தான் நம்மளோட ஃபைனல் செப்பல் ஸ்டாண்டு. ரொம்ப எனக்கு ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசை, அதனால நான் வாங்கினேன். வாங்க எப்படி இருக்குதுன்னு, குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். வாங்க நீங்கள் பிடிச்சிக்கோ. சைட்ஸ் எல்லாம் பாருங்கள். எல்லாமே கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து தான் நம்ம மாட்டணும். கையில் எதுவும் டக்குன்னு பட்டுட்டுலாம் கீச்சிரும், பார்த்து மாட்டுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பிளாக் கலர் வச்சு ஒரு சின்ன ஹோல் வச்சு பைப் கொடுத்துருக்காங்க. இந்த பைப்பை வந்து 4 பைப் இருக்குது. இதில் தான் நான் வந்து ஸ்க்ரூவை வந்து செட் பண்ணுறோம். அதனால் இந்த 4 வந்து கரெக்டாக அந்த ஹோல் இருக்க இடத்துல பார்த்து நீங்கள் செட் பண்ணணும். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கணும். ஹோல் இருக்குது. இந்த ஹோலில் ஒன்று ஒன்றுலையாக நம்ம இந்த குச்சி மாதிரி இருக்குல்ல, இதை நம்ம ஒன்று ஒன்றா செட் பண்ணி வைக்க வேண்டியதான். செட் பண்ணால் நம்மளுக்கு ஸ்டாண்டு கிடச்சிரும். கொஞ்சம் பண்ணும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா இந்த சைடில் கொஞ்சம் வந்து ஷார்ப்பாக இருக்குது. இதெல்லாம் இது வந்து கையில் கீச்சிட்டுனா போச்சு, ரொம்ப ஷார்ப்பாகவே இருக்குது. நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி படுக்க வச்சே பண்ணலாம். எப்படி பண்ணால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த பக்கம் ஒரு பக்கமாக எல்லாத்தையுமே நீங்கள் செட் பண்ணிவிட்டு அப்புறமா அடுத்த பக்கம் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே ஒரு பக்கமாக நம்ம செட் பண்ணிடலாம். இப்போ இதை இந்த ஷேப்பில் வச்சு நம்ம மாட்டலாம். மாட்டிட்டு ஃபைனல் டச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் கீழே உள்ள லாஸ்ட் ரோ மட்டும்தான் நம்ம மாட்டணும். ரொம்ப நல்லாவே இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கீழே இது மாதிரி மாட்டுறதுக்கு 4 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கீழே செட் பண்ணிட வேண்டியதான். இதை ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா செட் ஆகிடுது, அவ்வளோதான். இதே மாதிரி 4 பக்கமும் செட் பண்ணிடலாம். ஓகே, செட் பண்ணியாச்சு. இதுதான் இந்த ஹோல். இந்த ஹோலில் ஒவ்வொரு ஸ்க்ரூவாக நம்ம மாட்டிடலாம். டைட்டாக செட் பண்ணிடலாம். அப்போ தான் திரும்ப அது கலராமல் இருக்கும்.
ஸ்க்ரூல்ஸ் இருக்குது, அதில் உள்ள ஸ்க்ரூவையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். சயின்ஸ் எக்ஸிபிஷன் இஸ் போஸ்ட்போன்ட். பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கா நாளைக்கா? ஃபைனலாக நம்மளுக்கு செப்பல் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லைனாலும் நம்மளோட செப்பலை தாங்குகிற அளவுக்கு நல்லாவே இருக்குது. ஒரு நீட்டான செப்பல் ஸ்டாண்டாக இருக்குது. ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். இப்போ தான் நம்ம தீபாவளி ஆஃபர் வந்ததில்ல, அந்த டைமில் மீஷோவில் ஆர்டர் பண்ணேன். இன்றைக்கி வந்து சேர்ந்தது, ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கும் வீட்டுக்கு தேவைன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள், நல்லாவே இருக்குது, ரொம்ப நாள் உழைக்கும். ஓகே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஆதரவு தாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.